சனத் நிஷாந்தவின் மரணம் தொடர்பில் இறுதி கிரியைகளின் பின்னர் கசிந்த திடுக்கிடும் தகவல். அதிவேக வீதியில் இரவு 2 மணிக்கு நடந்த கார் ஓட்ட போட்டி 3வது நபர் யார்? 150 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டிய சனத் நிஷாந்தவின் சொகுசு வாகனம். சுமந்திரன் கேட்டவுடன் வாக்கெடுப்பில் 2 கைகளையும் உயர்த்திய குழப்பவாதி இவர்தான். பதவி போட்டியால் சர்ச்சையாகும் தமிழரசு கட்சி விவகாரம். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட சனத் நிஷாந்தவின் பூதவுடல். ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் புள்ளிகள் அனைவரும் வருகை. தெரிவு செய்யப்பட்ட தமிழரசு கட்சி நிர்வாகத்தில் மாற்றமில்லை. சாணக்கியன் திடீர் அறிவிப்பு. தமிழரசு கட்சிக்குள் புகையும் விவகாரம். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை தலைக்கவசத்தால் தாக்கிய இளைஞன். போலீசார் கடும் பிரயத்தனம். ஜாலில் காணாமல் போன இளைஞன். உறவினர்கள் முறைப்பாடு. தமிழரசு கட்சி பொதுக்குழு கூட்ட குழப்பம். குகதாசன் குழுவினரால் தாக்கப்பட்டவர். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. பாதாளம் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். ஜூன் 30 வரை காலக்கெடு. தயார் செய்யப்படும் சிறைச்சாலைகள். ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் விபத்துடன் தொடர்புடைய 3வது வாகனம் ஒன்று இருப்பது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் தொடர்புடைய 2 வாகனங்களின் ஓட்டுநர்கள் 3வது வாகனம் ஒன்று விபத்தின் போது பயணித்ததாக கூறியதால் நெடுஞ்சாலை காவல்துறையிடம் இது தொடர்பில் ஆராயுமாறு கோரப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற வாகன விபத்தில் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த மற்றும் அவரின் பாதுகாவலரான காவல்துறை உத்தியோகர் அனுராத ஜெயக்கொடி ஆகியோர் உயிரிழந்திருந்தனர். இந்நிலையில் அவரின் மரணம் குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. விபத்துக்குள்ளான ராஜாங்க அமைச்சரின் வாகனம் மற்றும் கனரக வாகனங்களின் சாரதிகளிடம் விசாரணை நடத்திய போது வேகமான ஓட்டம், கவனக்குறைவு, மோசமான தெரு விளக்குகள் மற்றும் 3வது வாகனம் வழிவிடாமை என்பன இந்த விபத்திற்குரிய காரணங்களாக அமைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். விபத்தின் போது ராஜாங்க அமைச்சரின் ஜீப் அதிவேகமாக மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துள்ளதுடன் சில சமயங்களில் அந்த வேகத்திற்கு மேலாக சென்றுள்ளதாக விசாரணைகளில் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான ஜீப் வாகனத்தின் ஓட்டுநர் வாகன விளக்குகளை ஒளிரச் செய்து மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முற்பட்டதை தான் அவதானித்ததாக கனரக கொள்கலன் சாரதி தெரிவித்துள்ளார். தமக்கு பின்னால் 2 வாகனங்களும் ஆபத்தான முறையில் இயக்கப்படுவதை உணர்ந்த அவர் தனது வாகனத்தை இரட்டைப்பாதை அதிவேக நெடுஞ்சாலையின் இடதுபுறமாக நகர்த்தியுள்ளார். இதன்போது முதலில் பயணித்த வாகனம் கனரக கொள்கலனை கடந்து சென்றபோது அமைச்சரின் ஜீப் கொள்கலனின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் விமான நிலையத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியுடன் பயணித்த காவல்துறை அதிகாரி ஒருவரே விபத்தை பார்த்து முதலில் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அத்துடன் அவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையங்களுக்கும் அவசர சேவை வாகனங்களுக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். இதேவேளை அமைச்சர் சனத் நிஷாந்தவையும் அவரின் மெய்ப்பாதுகாவலரையும் விபத்து இடிவுகளுக்குள் இருந்து வெளியேற்றுவதற்கு சுமார் 1 மணித்தியாலத்துக்கு மேல் ஆனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு நேற்றைய தினம் இடம்பெறவிருந்த நிலையில் மாவை சேனாதி ராஜாவால் தற்போது தேசிய மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொதுச்செயலாளர் தெரிவு தொடர்பில் கை உயர்த்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது சிலர் 2 கைகளையும் உயர்த்தியதாகவும் சுமந்திரன் அதனை கணக்கிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தின் போது உயிரிழந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் பூதவுடல் இன்று ஆராய்ச்சி கட்டுவ ராஜக தழுவ தேவாலய மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சனத் நிஷாந்தவின் பூதவுடல் சிலாவும் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் இன்று பிற்பகல் 1 மணியளவில் இறுதிக்கிரிகைக்கான மும்மத சமய அனுஷ்டானங்களுடனும் அரசு தலைவர்களின் உரைகள் என்பவற்றின் பின்னர் பூதவுடல் வாகன பேரணியோடு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த இறுதி நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன, பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ உட்பட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், ஜனாதிபதியின் செயலாளர் சமநீக்கநாயக்க உட்பட அரச திணைக்கள பிரதானிகளும் முப்படையினரும் கலந்து கொண்டனர்.
இதேவேளை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று காலை ஆராய்ச்சி கட்டப பகுதிக்கு வருகை தந்து இராஜாங்க அமைச்சரின் பூதவுடலுக்கு தனது இறுதி அஞ்சலியினை செலுத்தியிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் குகதாசன் அவர்களே கட்சியின் மாநாடு மட்டும் பிற்போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகமே சட்ட ரீதியாக இயங்கும் என்றும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்று திருகோணமலையில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்த ஊடகவியாளர் சந்திப்பு இன்று களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரின் கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர் தமிழரசு கட்சியின் மாநாட்டுக்கான ஆலோசனைக் கூட்டமாக தமிழரசு கட்சியின் பொதுக்குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது சுமந்திரன் அவர்களை உபதலைவராக நியமிக்குமாறு ஸ்ரீதரன் கோரியிருந்தார். எனினும் அதனை ஏற்றுக்கொள்ளாது தம்மை பொதுச் செயலாளராக நியமிக்குமாறு இங்கு சுமந்திரன் கோரிக்கை விடுத்தார். கட்சி பிளவுபடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரை தலைக்கவசத்தால் தாக்கி பலத்த காயம் ஏற்படுத்திய சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மகியங்கனை தபகொல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான மகியங்கனை உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர் மீதே தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக கந்து கேட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர். மகியங்கனை உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர் தலையில் தலைக்கவசத்தால் தாக்கியதில் காயமடைந்து கந்தக்கட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பில் கந்தக்கேட்டிய பதுலோயா பகுதியைச் சேர்ந்த 29 வயதான ஒருவரை போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் மூண்டதை தொடர்ந்து சந்தேக நபர் குறித்த உறுப்பினரின் தலையில் தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண மினுவிலைச் சேர்ந்த 29 வயதான இளைஞர் ஒருவரை காணவில்லை என அவரின் உறவினர்களால் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 26 வியாழக்கிழமை மதியத்தில் இருந்து குறித்த இளைஞன் காணாமல் போயுள்ளதாக அவரது உறவினர்களின் முறைப்பாட்டில் இருந்து தெரிய வந்துள்ளது. அதே நேரம் இளைஞர் காணாமல் போன தினத்தில் மஞ்சள் நிற மேற்சட்டை மற்றும் கருப்பு நிற அரைக்காச்சட்டை அணிந்திருந்ததாக உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய பொதுக்குழு கூட்டங்களின் போது ரா சம்பந்தன் ஆதரவாளரான ஒருவரை தாக்கிய கோதாசன் ஆதரவாளர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் பற்றி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக தாக்கப்பட்டவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். பாதாள உலக கோஷ்டியினையும் போதைப்பொருள் விற்பவர்களையும் கூண்டோடு ஒழித்து கட்ட வேண்டும் என மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பாதாள உலக குழுவையும் போதைப்பொருள் விற்பவர்களும் நாட்டுக்கு தலைவலியாக உள்ளனர். அவர்களில் ஒருவரை கூட விட்டு வைக்கக்கூடாது. போலீசாருக்கு ஜூன் மாதம் 30 வரை காலக்கெடு வழங்கியுள்ளேன். அதற்கு முன்னர் ஒருவரையும் விட்டு வைக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். சனத் நிஷாந்தவின் மரணம் தொடர்பில் இறுதி கிரியைகளின் பின்னர் கசிந்த திடுக்கிடும் தகவல். அதிவேக வீதியில் 2 மணிக்கு நடந்த கார் ஓட்ட போட்டி. 3வது நபர் யார்? 150 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டிய சனத் நிஷாந்தவின் சொகுசு வாகனம். சுமந்திரன் கேட்டவுடன் வாக்கெடுப்பில் 2 கைகளையும் உயர்த்திய குழப்பவாதி இவர்தான். பதவி போட்டியால் சர்ச்சையாகும் தமிழரசு கட்சி விவகாரம். ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட சனத் நிஷாந்தவின் பூதவுடல். ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் புள்ளிகள் அனைவரும் வருகை. தெரிவு செய்யப்பட்ட தமிழரசு கட்சி நிர்வாகத்தில் மாற்றமில்லை. சாணக்கியன் திடீர் அறிவிப்பு. தமிழரசு கட்சிக்குள் புகையும் விவகாரம். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை தலைக்கவசத்தால் தாக்கிய இளைஞன். போலீசார் கடும் திரையத்தனம். ஜாலில் காணாமல் போன இளைஞன். உறவினர்கள் முறைப்பாடு. தமிழரசு கட்சி பொதுக்குழு கூட்ட குழப்பம். குகதாசன் குழுவினரால் தாக்கப்பட்டவர். போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. பாதாளம் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். ஜூன் 30 வரை காலக்கெடு. தயார் செய்யப்படும் சிறைச்சாலைகள்.